சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களை வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் இன்று சார்வரை வருடம் மார்கழி ஆறாம் நாள் டிசம்பர் இருபத்தி அன்று மைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று பிரதோஷம் இந்த வாரம் நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மாலை நாலு முப்பது மணி வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மாலை நாலு முப்பத்தைந்து வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருபத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மாலை ஐந்து இருபது வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷமம் அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷம் தொடங்குகிறது திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் சுக்கரன் கேது தனுஷில் சூரியன் புதன் மகரத்தில் குரு சனி மீனத்தில் சந்திரன் செவ்வாய் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம்பெறுகிறார் இனி இருபத்தொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரையிலான ராசி பண்களை பார்ப்போம் சிம்மராசி என்பதர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கூடும் உங்கள் பிஸ்னஸில் ஏதோ உங்கள் முடிவு எடுக்க முடியல கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்க சொல்யூஷன் உங்கள் பிஸ்னஸ்க்கும் உங்கள் தொழிலுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றமாக அடையும் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கவங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்க ஏதாவது ஒரு ஐடியா சொன்னாங்க அப்படின்னா அந்த ஐடியா வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஒருவேளை தவறாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்ககிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைங்க நீங்கள் கொஞ்சம் ஹாஷாக சொன்னீங்கன்னா அது அவங்க மனசு அவங்களோட ஈகோ பாதிக்கப்பட்டு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் பார்த்து பொறுமையாக பேசுங்கள் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல வரப்போ சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் தொழிலில் பணத்தை இழக்கவும் நீங்கள் நேரிடலாம் அது மாதிரி இடத்துல பணத்தை செலவழிக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவழிங்க இது தேவையானது தானே ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்ற பட்சத்தில் தெவழிங்க இல்லை அது தேவை இப்போதைக்கு அது தேவையில்லை அது கொஞ்சம் தள்ளி போடலான்ற பட்சத்தில் தள்ளி போடுங்க ஏன்னா இன்றைக்கே வாங்கி ஆகணுன்றதை வாங்கணும் இந்த தள்ளி போடலாம் இது முக்கியம் இல்லை அப்படின்னு தள்ளி போடுங்க ஏன்னா நீங்கள் இந்த வாட்டி பணம் வரையாததுக்கான ரொம்ப சான்ஸ் அதிகம் அதனால் பார்த்து கவனமாக செலவு பண்ணுங்கள் உங்கள் உடல்நிலையினே அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா சிறு சிறு தொந்தரவுகள் வரலாம் ஒரு சளி ஒரு சளி ஜோரம் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ராசிக்கு சந்திரன் பத்தா பத்தாவது இடத்துக்கு வரப்போ உங்கள் ராசிக்கு சந்திரன் பத்தாவது இடத்துக்கு வரப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சியாக அதிகரிக்கும் தாயின் உடல்நிலை நல்லா நல்லாயிருக்கும் வேலை செய்தவங்க கடின உழைப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு வேலையில் இருக்கிறவங்க இது வரைக்கும் எந்த ஒரு லாபமும் இல்லை வருமானம் அதிகமாகலை ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சிட்டே இருப்பீங்க நீங்கள் உங்கள் கடின முயற்சியால் அதெல்லாம் பெற வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு சம்பளமும் இன்க்ரிமெண்ட் ஆகும் பதவி உயர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ணுவீங்க அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் ராசிக்கு செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் தொழில் எதிர்பாராத முன்னேற்றம் வரும் எதிர்பாராத தன லாபம் வரும் புதிதாக தொழில் தொடங்கும் நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குனீங்கன்னா அது முன்னேற்றம் மாறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க ஏதாவது நீங்கள் இம்ப்ளி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் புது விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தொழில் முன்னேற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஆசை சொல்கிறத கவனமாக படிச்சுப்பீங்க சீசியாக உங்களுக்கு புரியும் அந்த புரிகிற விஷயம் எக்ஸாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மதிப்பெண் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டம்னே சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் வாங்கணும் இந்த நகை வாங்கணும் இல்லை இந்த புடவை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அது சில காரணங்களாக தள்ளி போய்ட்டு இருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்கக்கூடிய காலம் ஆனால் எதையுமே கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்கள் கா காசு வருதுன்ட்டு நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணிங்கன்னால் அது பின்னால் உங்களுக்கு தான் கஷ்டமாகிடும் ஆன்மீகமும் அதிகமாக இருக்க காலகட்டம் நீங்கள் கோவிலுக்கு போவீங்க இல்லை ஒரு புனித யாத்திரை மேற்கொள்ளலாம் நீங்கள் எந்த கோயில்லாம் பார்க்கணும் நினைச்சிங்களோ அந்த கோயில்கள்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் தீர்ச்சி எடுக்கும்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் ஆனால் தீட்சை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தீர்ச்சி எடுத்துக்கலாம் வந்திரபதேசம் பெறணும்னு நினச்சவங்க அதையும் இந்த இந்த காலகட்டத்தில் வாங்கிக்கலாம் கோவில் திருப்பணிகள் நன்கொடை கொடுக்கணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நன்கொடை கொடுக்கலாம் அது மாதிரி சில கோவில்ல உழவார பணியை மேற்கொள்ளலாம் என்னால் பணம் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உழவார பணியை மேற்கொண்டிங்கன்னா அந்த கடவுளோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருப்பீங்க மேலும் நீங்க உங்களோட தொழில முன்னேற்றம் அடையணும் வேலை மாற்றத்தை நல்லா இருக்கணும் வருமானம் அதிகமாக நினைக்கிறவங்க தினமும் காலை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா உங்க மனசு அமைதியாகும் மனசு அமைதியாக இருக்க பட்சத்தில் உங்கள் தொழிலில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த முடிவு கரெக்டாகவும் இருக்கும் ஆனால் தினமும் காலையில் இருந்து எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சிவனை வழிபடுங்க சிவன் பாடல்களை கேட்கலாம் ஆதித்த ஹிருதியம் கேட்டால் ரொம்ப நல்லது அது மாதிரி சிவன் பாடல்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் முடி சில பேர் முடிஞ்சால் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்திங்கன்னா ரொம்ப நல்லது இப்படி உடனே போக முடியாதவங்க வாழ்க்கையில் தடவையாவது சிம்மராசிக்காரங்க சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கா இருக்கும் இல்லைனா தினமும் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு தினமும் போய் ஒரு விளக்கு போட்டுவிட்டு சிவன் முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கணும் வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி அந்த சிவன் கிட்டே மனசூருக சொல்லுங்கள் சொல்லிட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன வேணும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு சிவன் முன்னாடி உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த சிவன் உங்களுக்கு நீங்கள் வேணும் கேட்ட எதையும் கொடு மறக்க மாட்டார் ஆனால் நீங்கள் கேட்குறது நேர்மையான விஷயமாக இருக்கணும் நீங்கள் கேட்குறது அடுத்தவங்களுக்கு தொல்லை தராத விஷயமா இருக்கணும் நேர்மையாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் முடிஞ்ச வரைக்கும் சிவன் நம்மத்தை உச்சரிச்சுட்டே இருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அப்போல்லாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை உச்சரிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான வாரமாக அமையும் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஏகாதேசி இந்த ஏகாதேசி எப்போது வந்தது ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம் பெருமாள் தன் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மனை படைச்சார் ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு அதே வேளையில் பெருமாள் காலிலிருந்து இரண்டு அசுரர்கள் வெளிவந்தாங்க அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அவர்களை தடுத்த பெருமாள் உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க அவர்கள நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ஆனால் அதை அலட்சிப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதான் சொன்னாங்க நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிரா பேசினாங்க அதனால் பெருமாள் என்ன பண்ணார் அதே சாதகமாக எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும் வதத்தின் முடிவுல நீங்கள் மறுபடியும் ராட்சஸ்களாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டாரு அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை இந்த தண்டனை நீங்கள் எங்கே தரக்கூடாது நீங்கள் வந்து எங்களோட ஒரு மாதம் போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க அதே போல் பெருமாள் வரம் தந்து ஒரு மாதம் அவங்கள்ட்ட போரிட்டு தன்னோட சக்தியிலிருந்து உருவான ஏகாதேசினால் அந்த அசுரர்களை வதம் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் தங்கள் பரம பதத்தில் நாங்களோட வித்தியவாசம் செய்யணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க மாரி மார்கழி மாதம் வயற்பிற ஏகாதேசி அன்னைக்கு வைகுண்டத்தோட வடக்கு வாசலை திறந்து விட்டார் பெருமாள் அந்த வடக்கு வாசல் வழியை அவங்கள பர்மபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு பெருமாளை தசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க பெருமாள் அந்த வரத்தை அழைச்சிட்டாரு அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுறோம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் முழுசு எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் இருபத்தொரு வகையான காய சமைச்சு சாப்பிடணும் அந்த பகல் பொழுதும் தூங்காமல் நீங்கள் இரவு தான் தூங்கணும் அந்த மாதிரி நீங்கள் உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா பக்தியோடு பெருமாள் நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல காரியத்தை நினைச்சாலும் அது உடனடியே உங்களுக்கு பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த விரதம் உங்களுக்கு மன சுத்தி உடல் சுத்தி ஆர்வ சுத்தி அனைத்தையும் தரும் அதனால விரதம் இருக்கும் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம் உங்களோட பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்